ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கோகம் குட்டிங் எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஒரு தேங்காயை உடைச்சு நல்லா திருவி எடுத்து வச்சிருக்கங்க. முடிஞ்சா உங்களுக்கு அந்த தேங்காய் தண்ணியை முடிஞ்சா எடுத்து அதையே ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அது நல்லா இருக்கும், கொஞ்சம் டேஸ்டா தண்ணி கொஞ்சம் ஊற்றினா. இல்லைன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. நல்லா மிக்சியில் வந்து ஒரு நல்ல ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சுங்க. ஒரு கப்பு ஆகிறளவுக்கு பால் வர அளவுக்கு அடிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வடிச்சு எடுத்துக்கணும். பால் ஒரு கப்பு, மாட்டு பால் ஒரு கப்பு ஊற்றிக்கிங்க. எந்த கப்பில் பால் ஊற்றுறீங்களோ அதே கப்பில் கால் கப்பு கார்ன்ஃப்ளோர் மாவு பாருங்க, கால் கப்பு கார்ன்ஃப்ளோர் மாவு போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுக்குங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இப்படி கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து நல்லா கட்டியே இருக்கக்கூடாது, நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் அரைச்சி நல்லா பால் ஒரு கப்புக்கு எடுத்து வச்சுட்டுங்க. தேங்காய் பால் அரைச்சி எடுத்தாச்சுங்க. எந்த கப்பில் கார்ன்ஃப்ளவர் மாவு கால் கப் போடுறீங்களோ அதே கப்பில் சுகர் வந்து அரை கப்பு போட்டுக்குங்க. நல்லா சேர்த்தி நல்லா கலந்து விடுங்க. தேங்காய் பாலையும் சுகரையும் கலந்த பண்ணுங்க. அதை அடுப்பில் வச்சு நல்லா கொதி வர மின்னி கிளறி விடுங்க. இப்போ நல்லா நுரைச்சி வருது, நல்லா அடி பிடிக்காமல் இப்படி கிளறி விடணும். கார்ன்ஃப்ளவர் மாவும் பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை எடுத்து இப்ப நல்லா நுரைச்சு இப்படி நல்லா பொங்கி வருது. அடுத்து சிம்ல வச்சுக்கிட்டு நல்லா நுரைச்சு பொங்கி வந்த வாட்டி இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இதை கலந்து உள்ள ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. லைட்டா ஒரு தூள் உப்பு சேர்த்துக்கணும். அடுத்த சிம்ல வச்சு நல்லா அப்படி கிளறி விடுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்த உடனே பாலையும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்த உடனே அடுப்பு சிம்முக்கு போயிடணும், சிம்ல இருக்கணும். அடுப்பு வந்து வேகமா இருக்கக்கூடாது, முக்கியம். நல்லா பாருங்க, பதம் நல்லா பதத்துக்கு வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா பதம் வந்துருச்சு. இந்த பதம் இருக்கணும். ஏச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு ஒரு பதம். நல்லா இப்படி சூப்பராக பதம் வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சுங்க. உங்கள் வீட்டில் கேக் பேன் இருந்தால் கூட ஊற்றிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். அதுல இருக்கிற ஏர் பப்பில் வந்துருங்க. லைட்டா அப்படி ஆட்டி விடுங்க. இப்ப நல்லா ரூம் டெம்பரேச்சர்ல நல்லா ஆற விடுங்க. கொஞ்ச நேரம் ஆறட்டும். நல்லா ரூம் டெம்பரேச்சர் நல்லா ஆறிடுச்சு. எடுத்து 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரீசர்ல வைக்காதீங்க, நார்மல் கூலிங்லேயே கீழே வைங்க. வாங்க பார்க்கலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். வாங்க, ஐஸ்கிரீம் மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். பாருங்க சூப்பராக வந்துருச்சு ஐஸ்கிரீம் மாதிரி. குழந்தைங்களை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே சூப்பராக இருக்குங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் உடம்புக்கு ஹெல்த்துக்கு நல்லதுன்னு குழந்தைங்களுக்கு கனி வந்து சேர்த்திக்கலாம். முந்திரி திராட்சை எல்லாமே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பார்க்கவே சூப்பரா இருக்குங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா வருதுன்னு பாருங்க. குழந்தைங்களை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க செஞ்சு கொடுக்கலாம்.